எழுதி கொடுத்த மாதிரியே பேசுற மாஸ்டர். அதான் எல்லாம் சரியா பண்ணமே சாமி. சாமி இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலடா. உள்ளங்கையில தெரியுதாடா, உள்ளங்கையில தெரியுதே. என்ன வீட்டு கொண்டு வந்தானே அவன் என் புள்ளடா, அவன் என் புள்ள. அவன அன்னைக்கே விட்டு சொன்ன என் உத்தரவு மீறி அவனை தண்டிச்சிட்டீங்கடா. அவன் மனசு குளிர்ந்தண்டா, அவன் மனசு குளிர்ந்தாதான் நான் சாந்தமாவண்டா. உத்தரவு சாமி. அவனுக்கு என்ன வேணுமோ அதை இப்பயோ கொடுத்து அனுப்புங்கடா. மறுபடியும் தெய்வ குத்தம் பண்ணாதீங்கடா. தெய்வ குத்தம் பண்ணாதீங்க. சாமி சாமி. ஏங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கிறீங்க? சாமி தண்டிச்சிட போறாருங்க. சட்டை போட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. தம்பி, சாமியே உத்தரவு கொடுத்துருச்சுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. செய்ய வேண்டியது இந்த ஊரோட கடமை. அது வந்து என்ன வேணும் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சார், சொல்லுங்கம்மா சார், சொல்லுங்கம்மா சார். நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன ஏதோ போனால் போது சாமி உத்தரவு கொடுத்துட்டா இருந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவர் என்ன பயிற்சி நியாயம் பயிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்க. எங்கள் மாஸ்டர் மனசு குளிரலைங்க. நாங்கள் கிளம்புறோம். ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். ஊருக்குள்ள ஊமை நாட்டை எடுத்துட்டு என்ன கத்து கத்துற? காது ஜோ கிளியர் அளவு அப்பயே நினைச்சடா. நீ தவிட்டு மூட்டையை தூக்கும் போதே நெல் மூட்டை தூக்குற ரியாக்ஷன் கொடுத்த பார்த்தியா? அப்பயே நினைச்ச தீட்டு விடு. என்னையுமே பெட்டி கூட வச்சு அடைக்கிறீங்களா? எப்படி ஒர்க் பண்ண மாட்டியா? வளர்ந்து சொல்றா அவன் அப்பே மட்டும் பூட்டை உடச்சு எப்படா சாமி சோலை கடத்துனீங்க? அடே அந்த கிறங்க முடிச்ச பூட்டை நாங்கள் எங்கடா உடச்சோம்? உங்கள் ஊருக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்கீங்களே ஃபோட்டோகிராஃபரு. ஆமாம், அவனுக்கு பண்ண வேலை தான்டா இது. என்ன சொல்கிறான் இந்த ஃபோட்டோக்காரன்? ஊர் தலைவர் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த கல்லை திருடி பள்ளிக்கூடத்தில் ஒழிச்சு வச்சுருந்தான். அவனுங்களுக்கே தெரியாமல் அந்த கல்லை நான் எடுத்து வந்துட்டேன். அட்டா பாவியா, எனக்கு விளக்கேற்றி ஊருக்கு விளக்கேற்றி கடைசியில் சாமிக்கே விளக்கேற்றிட்டீங்களா? ஏண்டா இத்தனை வேலை செஞ்சதா அந்த டபுள் கண்ணாடிக்காரன் தானா? இருக்குடா டே டபுள் கண்ணாடி. எங்கள் ஊருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. வானமுனி உத்தரவை நாங்கள் யாரும் மீற மாட்டோம். அதனால் கலைவாணியை உங்களுக்கே கட்டி கொடுத்துட்றோம். தலைவரா, ஏதோ தப்பாப்படுது, அவசரப்படாதீங்க. இது சாமியோட முடிவு, ஊருக்காரங்க ஒத்துக்கிட்டு தான் போனோம். மாமா, எங்கள் கூட சம்மதம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட கலந்துக்க முடிவு எடுக்கிறது? எனக்கு ஒன்றும் சரியாக படலை. படுதுங்கிறான், படலைங்கிறான், ஏதாவது முடிவு வாங்குறா. கலைவாணியோட கல்யாணம் ரெண்டாவது தடவை தடங்கலாம் போது தெரியலையா? இது வானமுனிக்கு பிடிக்கலேன்னு தலைவரே சொல்லிட்டாருல்ல, போங்க எல்லாம் கல்யாண வேலையை பாருங்க. தலைவர் கோபத்தில் இருக்கிற போயண்ண. எல்லாத்துக்கும் காரணம் சாமி தான். சாமி மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்கு. சாமி, என்ற பொட்டி கடை எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாமி. மாப்பிள, உங்ககிட்ட ஒரு பொருளை பிடிக்கணும். அழகு, அந்த படம் பிடிக்கிற பொட்டி எடுத்துட்டு வா. ஓ, கேமராவா? உங்களை விட மாட்டாதா? நல்ல வேலை தவால் பட்டியை புதைச்ச மாதிரி இதையும் புதைக்காமல் போனானுங்க. தெரிஞ்சவே மாட்டானுங்க. எல்லாம் உள்ள வாங்கப்பா, அந்த பொட்டியை வெளியே எடுத்தாதான் ஆபத்து. பரவாயில்லைங்க தலைவரே, நாங்கள் காத்தார பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் உங்கள் ஊருக்காரங்க ரொம்ப தமாசுங்க. மாப்பிள்ள, ஒரே பொண்ணு, ஃபோட்டோ கிட்ட எடுத்துடாதீங்க. பகலி டே கணேசா, என்னடா கூட்டமா இருக்கு? இப்பதான் போட்டாக்கர் தம்பி கல்யாணம் ஆச்சு. என்னது கல்யாணம் ஆச்சா? அட, திங்க போற வரையா? பாயசூத்திரம் டே
என்ன சொல்ற ஒண்ணும் புரியலையே போட்டோ கேமராவை. கால சுத்தும் கட்டளைக்கு எங்கி நிக்க கண்ணத்தை காட்டி போட்டா ஒண்ணும் இல்லடா. ஆம்பள சிங்கடா
உடம்புனேசு எங்க போயிருவாங்க புடிச்சு பண்ணலாம்ப்பா உன்ன மீசைசில பிச்சர் சொல்லுவா அது அருவாள கீழே போடுறான் பெரிய ஐயனார் நடப்ப சோத்து முட்டா உன்ன அந்த போட்டோக்காரன் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டான் இல்ல இல்ல நீ ரெண்டையுமே வாரு அவனுக்கு போய் பன்னெண்டு நாள் ஆளு குடிக்க போறானப்பா போதும் அருவா குடு கை நடிக்கு காலில் ஓட்டாத குடு குடு போட்டான் அவனை கூப்பிட்டு தூக்கம் பறி போச்சு மருதாணி பொன்னான உன் காதில் என் ஆச சொன்னேனே ராணி யார ஏமாத்த பாக்குற தமிழ்ல ஆஇ மாதிரி புரிஞ்சுதா புரிஞ்சது இப்ப ஒழுங்கா சொல்லி கொடு இல்லன்னா வீட்டுக்கு போக முடியாது யாரு அடிக்கிறாங்க